நம்பர்ஸ் இன் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும்னு பாருங்கள் ஃபோர்டீன் தௌசண்ட் ஒன்னில் இருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் பார்க்க போகிறோம் நம்ம நம்பர்ஸ் இன் வேர்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு மாரல் ஸ்டோரி பார்க்கலாம் ஸ்டோரி நேம் பாருங்கள் டி ஹெச்இ த ஹெச்ஐடி e, e, n, hidden, the hidden, the t, r, -e a, ஹிடன் த ஹிடன் டிஆர்இஎஸ்யூஆர்இ ட்ரெஷர் த ஹிட்டன் ட்ரெஷர் அப்படின்னா ஹிட்டன்னா மறைஞ்சிருக்கிறது அதுதான் சொல்வாங்க, சொல்லுவாங்க ட்ரெஷர்னா புதையல் புதையல்னு சொல்லி நீங்கள் நிறைய டாம் அண்ட் ஜெரிலெலாம் கூட பார்த்துருப்பீங்கல்ல அந்த டாம் அண்ட் ஜெரி வந்து ட்ரெஷரை தேடி போகும்ல அது அது ட்ரெஷர்னால் புதையல்னு அர்த்தம் ஓகேவா த ஹிடன் ட்ரெஷர் அதுதான் ஸ்டோரியோட நேம் பிக்சரில் யா எத்தனை பேர் தெரியுறாங்க நாலு பேர் தெரியுறாங்கல்ல இவங்க நாலு பேரும் ஒரு ஃபார்மரோட பசங்க அவங்க ஒரு ஃபார்மருக்கு நாலு பசங்க இருக்காங்க அது இவங்க நாலு பேர் தான் இந்த நாலு பேர் ரொம்ப லேசி நாலு பேரும் வேலையே செய்ய மாட்டாங்க அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான் நம்ம வந்து இவ்வளோ வயசாகிக்கிட்டே போது நம்ம பசங்க வந்து எந்த ஒரு ஒர்க்குமே செய்யாமல் இருக்காங்களே எதுவாக இருந்தாலும் நம்மளை எதிர்பார்த்துட்டே இருக்காங்க அவங்க வந்து த தனியாக வந்து எப்படி ஒல் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாராம் ஒரு நாள் வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சான் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு அவங்க அப்பா நின அவங்க அப்பாவுக்கு வந்து நம்ம வந்து அவ்வளோதான் நம்ம வந்து எ இறந்து போக போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருச்சான் அவ்வளோ ரொம்ப முடியாமல் போயிடுச்சான் அதனால் அவங்க அப்பா வந்து அவங்க நாலு பசங்களையும் கூப்பிட்டு நம்மளோட லேண்ட் இருக்குல்ல ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணுவார்ல ஃபார்மர் தானே அவர் அவர்கிட்ட அப்போ லேண்ட் இருக்கும்ல ஃபார்மிங்க்கு அந்த லேண்டில் புதையல் வந்து மறைஞ்சிருக்கு புதையல்னா என்ன சொன்னேன் ட்ரெஷர் ட்ரெஷர் வந்து மறைஞ்சிருக்கு நீங்கள் வந்து அதை டிக் பண்ண ஆரம்பிங்க டிக்னா தோன்றுறது டிக் பண்ண ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ட்ரெஷர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னாரோம் அப்படி சொல்லிகிட்ருக்கும் போதே அவங்க அப்பா வந்து இறந்துட்டாராம் இறந்தோடனையும் அடுத்த நாள் வந்து அவங்க பசங்க வந்து நாலு பேரும் போய் ஆளுக்கு ஒரு பார்ட்டாக பிரி பிரித்து அவங்க லேண்ட் இருக்குல்ல அந்த லேண்டை ஆளுக்கு ஒரு பார்ட்டாக பிரித்து டிக் பண்ண ஆரம்பித்தாங்களாம் தோண் ரொம்ப நேரமாக மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் டிக் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம் ஆனால் வந்து எந்த ஒரு ட்ரெஷருமே கிடைக்கவே இல்லையா அந்த ரோட் சைடில் ஒரு வயசான தாத்தா அவர் வந்து நடந்து போயிட்டுருக்கும் போது அதுதான் ட்ரெஷர் கிடைக்கல நீங்கள் தான் இவ்வளோ தூரம் வந்து லேண்டை டிக் பண்ணிட்டீங்க நீங்கள் இப்போ வந்து ஏதாவது சீட்ஸ் வந்து சோ பண்ணால் விதைக்கிறத சோன்னு சொல்லுவாங்க நீங்கள் எதாவது சீட்ஸ் வந்து சோ பண்ணால் கண்டிப்பாக அது வந்து க்ரோ ஆகி உங்களுக்கு நல்ல ஈல்டு கொடுக்கும் இந்த லேண்ட் வந்து ரொம்ப இது உரம்னு சொல்லுவாங்கள்ல அதெலாம் நிறையா இருக்குது அதனால் நீங்கள் வந்து சீஜ் வந்து சோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா வந்து அவங்க நாலு பேர்த்துக்கிட்டே சொன்னாங்க அந்த நாலு பேரும் வந்து அதை வந்து ஓகே நம்ம வந்து டிக் பண்ணதை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு பேரும் அடுத்த நாள் வந்து மார்னிங்கே வந்து எல்லா சீஜையும் சோ பண்ணாங்களாம் சோ பண்ணி அதுக்கு டெய்லி வாட்டர் விட்டுகிட்டே வந்தாங்களாம் வாட்டர் விட்டு வந்தப்போ அவங்களுக்கு ஒரு நாள் வந்து அந்த க்ராப்ஸ்லாம் நல்லா வள வளர்ந்து நல்ல ஈல்டு கொடுத்துச்சான் ஈல்டுனா இப்போ நம்ம வந்து ஒரு ரைஸ் வந்து ரைஸ் ரைஸ் வந்து வேணுன்றதுக்காக நம்ம வந்து வை சோ பண்ணுறோன்னு வைங்களேன் அந்த கிரெயின்ஸ் இருக்குல்ல அந்த கிரெயின்ஸ் வந்து நிறையா கிடச்சிச்சின்னா அதுக்கு தான் ஈல்டுன்னு சொல்லுவாங்க ஈல்டு வந்து நிறையா கிடச்சிச்சின்னா நமக்கு மணி நிறையா கிடைக்கும்ல அது மாதிரி அவங்க வந்து சோ பண்ணதுக்கு நிறைய ஈல்டு கிடச்சிதான் ஈல்டு கிடச்சதுக்கு அவங்க வந்து அதை விற்று நல்லா அவங்க விற்றதுனால அவங்களுக்கு நிறைய மணியும் கிடைச்சிதான் அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சு தான் நம்ம வந்து அப்பா சொன்னது வந்து உண் ட்ரெஷருன்றது அந்த லேண்டோட வேல்யூ தான் அந்த லேண்டோட லேண்டில் வந்து எது வந்து சோ பண்ணாலும் நல்லா வந்து க்ரோ ஆகுது நம்ம வந்து ஒர்க் பண்ணாமல் நமக்கு எந்த ஒரு கெயினுமே இருக்காது அதுக்கு தான் வந்து ஒரு ப்ராவப் இருக்குது ப்ராவ் வந்து நோ பெயின் நோ கெயின் எந்த ஒரு ஒர்க்குமே செய்யாமல் நமக்கு வந்து ஒரு எந்த கெயினுமே கிடைக்காது நம்ம ஒர்க் செய்யலைன்னா நமக்கு எந்த ஒரு கெயினும் இருக்காது ஒர்க் செஞ்சால் தான் நமக்கு கெயின் இருக்கும் அவங்க நாலு பேரும் அந்த லேண்டை டிக் பண்ணி சோ பண்ணி க்ராப்ஸ்க்கு வாட்டர் விட்டு க்ராப்ஸ்லாம் நல்லா வளர்ந்து அதை ஈல்டு எடுத்ததுனால தானே அவங்களுக்கு வந்து ஒரு கெயின் கிடச்சிது மணி கிடச்சிது அப்போது அவங்க அந்த ஒர்க்லாம் எதுவுமே செய்யலைனாக்கா அப்போ வந்து அவங்களுக்கு அந்த லேண்டில் வெறுமன லேண்ட் மட்டும்தானே இருந்திருக்கும் க்ராப்ஸ்லாம் வளர்ந்துருக்காது இல்லை அதுதான் சொல்கிறாங்க அதுக்கு இதுலேருந்து ஒரு ப்ராப்ளமும் நீங்கள் கற்றுக்குறீங்க நோ பெயின் நோ கெயின் இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாமா ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, ஒன்ஸ் ப்ளேஸில் எயிட் டென்ஸ் placeல ஃபோர் ஹண்ட்ரட் placeல ஒன் தௌசண்ட் ப்ளேஸில் ஃபோர் டென் தௌசண்ட் ப்ளேஸில் ஒன் அப்போது எப்படி எழுதணும் ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதணும் அப்போது ஃபோர்ட்டீன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எய்ட் ஃபோர்டீன் ஸ்பெல்லிங் பாருங்கள் எஃப் ஓ

D Hund R E D Red hundred fourteen thousand one hundred A N D and fourteen thousand one hundred and F O R T Y forty E I G H

स्पेलिंग एफयुआर टीईए फोरटीन टहचुए तउन अंडज़ंड डब्ल्यू ओ टू ஃபோர்டீன் தௌசண்ட் டூ டூக்கு டூ வந்து எந்த பிளேஸில் இருக்குது ஹண்ட்ரட் ப்ளேஸில் இருக்கு அப்போ டூக்கு பக்கத்தில் என்ன எழுதினோ ஹண்ட்ரட் ஸ்பெல்லிங் பாருங்கள் ஹெச்யூஎன்டி ஹண்ட் ஆர்இடி D, ஹண்ட்ரட் ஃபோட்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஏஎன்டி அண்ட் Fourteen thousand two hundred and T H I R T Y thirty fourteen thousand two hundred and thirty S I X six fourteen thousand two hundred and thirty six தேர்ட் கொஷின் பார்க்கலாமா தேர்ட் கொஷனில் ஒன்ஸ் பிளேஸில் செவன் டென்ஸ் ப்ளேஸில் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளேஸில் த்ரீ தௌசண்ட் ப்ளேஸில் ஃபோர் டென் தௌசண்ட் ப்ளேஸில் ஒன் அப்போது ஃபோர்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் நம்ம ஒன்ஸ் ப்ளேஸும் டென்ஸ் ப்ளேஸும் எழுதுறதுக்கு முன்னாடி AND போட்டு தான் எழுதணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்ஸ் PLACE, டென்ஸ் PLACE எழுதுறதுக்கு முன்னாடி AND போட்டு தான் எழுதணும் அப்போது and தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் எழுதணும் ஸ்பெல்லிங் பார்க்கலாமா E E N 14 T H O U Yes A-N-D. And. and Thousand Fourteen Thousand T H R E E Three Fourteen Thousand Three H U N D Hund E. -E, -E D red hundred fourteen thousand three hundred A N D and Yes six T y, 60, S E B E N seven fourteen thousand three hundred and சிக்ஸ்டி செவன் இந்த மூணு கொஷின் ஓகேவா எல்லாத்துக்கும் க்ளியராக இருக்கா நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா நெக்ஸ்ட் வந்து நம்ம நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அந்த பிக்சர்ல என்ன தெரியுதுன்னு பாருங்க எல்லாம் டெடிபியர் சொல்லக்கூடாது அது வந்து போலார் பேர் போலார் பேர் வந்து நீங்கள் எல்லாம் ஒயிட் கலரில் இருக்குதுன்னு தானே இருக்கீங்க அதோடய ஹேர் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்குமா அது வந்து லைட்டு சன்லைட் இருக்குல்ல சன்லைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிறனால தான் நமக்கு ஒயிட் கலரில் தெரியுது அந்த முடிக்கு கீழே அந்த போலார்பியாருக்கு ஹேர் இருக்குல்ல அந்த ஹேருக்கு கீழே அதோட ஸ்கின் கலர் இருக்குல்ல ஸ்கின் கலர் வந்து பிளாக் கலரில் இருக்குமா போலார்பியாருக்கு ஸ்கின் கலர் வந்து பிளாக்கு அதோட ஹேர் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும் சன்லைட்டுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறனால நமக்கு ஒயிட் கலரில் தெரியுதான் எல்லா போலார் பியர்ஸும் லெஃப்ட் ஹேண்டடாக இருக்குமா எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் லெஃப்டிலையே பண்ணுவான் நிறைய ஒர்க் வந்து லெஃப்டில் தான் பண்ணுவான் அதனால் போலார் பியர் வந்து லெஃப்ட் ஹேண்டட் நம்ம க்ளாஸ்லையுமே ஸ்கூ நம்ம ஸ்கூல்லேயுமே ஒரு சில பேர் இருப்பாங்க லெஃப்ட் ஹேண்டில் எழுதுவாங்க நோட்ஸ்லாம் எழுதும்போது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் லெஃப்ட் ஹேண்டில் எழுதுவாங்கள்ல அது மாதிரி போலார் பியரும் லெஃப்ட் ஹேண்டட் தானா போலார் பியர் இருக்குல்ல அது நான் க்ளீ அதை க்ளீன் பண்ணிக்கிறதுக்காக ஸ்னோ இருக்குல்ல ஸ்னோவில் ரோல் பண்ணிட்டே இருக்குவான் அப்படி ரோல் பண்ணிட்டே இருந்ததுன்னா அது பாடியில் இருக்க டஸ்ட் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அந்த ஸ்னோவில் ரோல் பண்ணுறனால அந்த டஸ்ட்லாம் போயிடுமா அது அப்படி தான் போலார்பியர் வந்து அதை கிளீன் பண்ணிக்குமா அதோட பாடியை புரியுதா போலார் பியார் ஸ்பெல்லிங் பாருங்கள் பிஓஎல்ஏர் போலார் பிஇஏர்எஸ் பியார்ஸ் போலார் பியார்ஸ் ஏன் பியார் பியார்னு போடாமல் பியார்ஸ்னு போட்டிருக்காங்க எல்லா பியார்ஸும் ப்ளூரலில் இருக்கனால பியார்ஸுன்னு போட்டிருக்காங்க போலார் பியார்ஸுன்னு போட்டிருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா போர்ஷனுக்குள்ளே போகலாமா மறுபடி ஃபோர்த் கொஷின் பாருங்கள் ஃபோர்த் கொஷனில் ஒன்ஸ் பிளேஸில் நைன் டென்ஸ் பிளேஸில் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளேஸில் ஃபோர் தௌசண்ட் பிளேஸில் ஃபோர் டென் தௌசண்ட் பிளேஸில் ஒன் அப்போது எப்படி எழுதணும் ஸ்டார்டிங்லேருந்து தானே எழுதணும் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் ஓகேவா இப்போ ஸ்பெல்லிங் பார்க்கலாமா ஸ்பெல்லிங் பாருங்கள் எஃப்ஓ யூஆர் டிஇஎன் ஃபோர்டீன் T H O U S A N D thousand fourteen thousand F O U R four fourteen thousand four H U N D hundred R E D red hundred

T E E N e n 14t h O u yes, thousand a n d and thousand fourteen thousand f I v e 5 fourteen thousand five. H U N D Hund R E D Red hundred fourteen thousand five hundred A N D and fourteen thousand five hundred and T W E N T Y Twenty fourteen thousand five hundred and twenty. O N E one fourteen thousand five hundred and twenty one. Sixth question paklama. Sixth question la ones place la zero, tens place la eight, hundred place la six, thousand place la four.

N, D and thousand fourteen thousand S I X six I, X, 6, 14000, 6, H, U, N, D, 100, R, E, D, red, 100, 14000,

இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு ஃபெஸ்டிவல் பற்றி நம்ம தீபாவளி கிறிஸ்மஸ் ரம்ஜான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் செலப்ரேட் பண்ணுறோம்ல அது மாதிரி நார்த் இந்தியாவில் கும்புமேளா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல் செலப்ரேட் பண்ணுவாங்களாம் ஃபெஸ்டிவல் நேம் பாருங்கள் ஸ்பெல்லிங் கே யூஎம் பிஹெச் கும் M E L A மேலா மேலா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல் வந்து செலப்ரேட் பண்ணுவாங்களாம் இது வந்து ஃபோர் ரிவர் இருக்குல்ல ஃபோர் ரிவர்ஸ் River ரிவர் பேங்க்னால் அதோட கரை இருக்குல்ல அதில் தான் வந்து செலப்ரேட் பண்ணுவாங்களாம் எங்கெங்கன்னா அலகாபாத்தில் ஹரித்வாரில் நாசிக்கில் உஜைன் அப்படின்னு சொல்லி நாலு இடத்துல தான் வந்து செலப்ரேட் பண்ணுவாங்களாம் இது வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குமா க்ரௌடுன்னா பீப்புள்ஸ் வந்து நிறையா பேர் ஒன்றா சேர்ந்து நிற்பாங்கல்ல அது வந்து க்ரௌடுன்னு சொல்லுவாங்க க்ரௌட் வந்து ஜாஸ்தி இருக்குமா ரொம்ப நிறையா பேர் இருப்பாங்களாம் அங்கே பாருங்களேன் பிக்சர் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பேர் இருக்காங்க ஒரே பிளேஸில்னு இது மாதிரி தான் அந்த ஃபெஸ்டிவல் வந்து செலப்ரேட் பண்ணுவாங்களாம் அந்த ரிவர் ரிவர் கிட்ட தான் செலப்ரேட் பண்ணுவாங்களாம் கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி ஷிப்ரா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரிவரோட கரையில் தான் வந்து செலப்ரேட் பண்ணுவாங்களாம் ரொம்ப க்ரௌடாக இருக்குமா சேட்டலைட்லேருந்து ஃபோட்டோ அந்த கும்பமேளாப்போ ஃபோட்டோ எடுத்தா கூட அங்கே வந்து க்ரௌடாக இருக்காங்கன்னு தெரியுமா ஆனால் பீப்புள் ஃபேஸ்லாம் தெரியாது ஆனால் க்ரௌடாக இந்த இடத்துக்கிட்ட ஃபுல்லாக க்ரௌடாக நிற்கிறாங்கல்ல அங்கே ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபோட்டோ எடுத்துச்சுன்னா நமக்கு தெரியுமா அவ்வளோ க்ரௌடு இருக்குமா ஒரே நேரத்தில் அவ்வளோ க்ரௌடாக இருக்குமா அவ் அவ்வளோ இதுவாக வந்து அந்த ஃபெஸ்டிவலை வந்து செலப்ரேட் பண்ணுவாங்களாம் பிக்சர் பார்த்தாலே உங்களுக்குலாம் தெரியுது இல்லை எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் ஒரே டைமில் இது வந்து நார்த் இந்தியாவில் வந்து செலப்ரேட் பண்ணுவாங்களாம் இந்த ஃபெஸ்டிவல் நம்ம இப்போ மறுபடி போர்ஷனுக்குள்ளே போகலாமா செவன்த் கொஷின் பாருங்கள் ஒன்ஸ் ப்ளேஸில் டென்த் பிளேஸில் த்ரீ place பிளேஸில் செவன் தௌசண்ட் place ஃபோர் டென் தௌசண்ட் பிளேஸில் ஒன் இப்போது ஃபோர்ட்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் ஸ்பெல்லிங் பாருங்கள் எஃப்ஓயூஆர் ஃபோ T H O U Yes thousand A N D and thousand fourteen thousand Yes E V E N seven fourteen thousand seven H U N D R E D red hundred fourteen thousand seven hundred A N D and T H I R T Y thirty fourteen thousand seven hundred and thirty N I N E nine

O U R T E E N fourteen T H O U Yes thousand A N D and thousand fourteen thousand E I G H T eight fourteen thousand eight H u n d hundred R e d red hundred fourteen thousand eight hundred ye and fourteen thousand eight hundred and F i F t y fifty fourteen thousand eight hundred and fifty s i x six fourteen thousand eight hundred and fifty six last question parna ninth question the last question once place la five tens place la seven hundred place la nine thousand place la four

thousand fourteen thousand n I n e 9 fourteen thousand nine h u n d hundred R e d red hundred fourteen thousand nine hundred a n d and yes. விவென்டி எஃப்ஐவிஃபைவ் ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் நம்பர்ஸ் இன் வேர்ட்ஸ் வந்து ஸ்பெல்லிங்லாம் க்ளியராக இருக்கா மறுபடி எழுதி பாருங்கள் ஸ்பெல்லிங்லாம் உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்க நெக்ஸ்ட் வந்து அப்துல் கலாம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா இவிஇஆர் ஒய் எவ்ரி என்ஈடபிள்யூ நியூ எவ்ரி நியூ டி ஏ Y day every new day. I S is A N O T H E R another C H A N C E chance T O two C H A N G E change Y O -U -R, your L -I -F -E, life. Every new day is another chance to change your life. அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு டேவும் இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறிங்களோ அது வந்து நாளைக்கு நீங்கள் பண்ணாமல் இருக்கணும் எல்லா நெக்ஸ்ட் டேவும் நமக்கு வந்து ஒரு நியூ டே மாதிரி அதனால் நம்ம பாஸ்டில் செஞ்ச மிஸ்டேக்கை எஸ்டர்டே செஞ்ச மிஸ்டேக்கை நம்ம டுடே வந்து செய்யாமல் இருக்கணும் அப்படி செய்யாமல் இருந்தாலே நம்ம லைஃப் வந்து ஒரு சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் சார் வந்து சொல்கிறார் அதுக்கு தான் எவ்ரி நியூ டே இஸ் அனதர் சான்ஸ் டு சேஞ்ச் யர் லைஃப் நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணலாம் அது தப்பு கிடையாது அந்த மிஸ்டேக்ஸை புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் செய்யாமல் இருக்கணும் ஓகேவா அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி செஞ்ச தப்ப நாளைக்கு செய்யக்கூடாது அப்படின் சொல்லி சார் வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் நம்பர்ஸ் இன் வேர்ட்ஸ் பார்த்தோம் கும்பமேளா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல் பற்றி பார்த்தோம் ரிவரோட பேங்க்கில் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்புறம் வந்து அப்துல் கலாம் சார் வந்து எவ் நெக்ஸ்ட் டே ஒரு நியூ டேவை பற்றி நம்ம பழைய டேயில் செஞ்ச பாஸ்டில் செஞ்சதை நம்ம நியூ டேல மறுபடி செய்யக்கூடாது மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்ணுறது தப்பு கிடையாது அந்த மிஸ்டேக்ஸை மறுபடி பண்ணாமல் இருக்கணும் அப்படின் சொல்லி சார் சொன்னதையும் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் உட்காந்து வீட்டில் எழுதி பாருங்கள் வேர்ட்ஸ்லாம் ஸ்பெல்லிங்லாம் எழுதி பார்த்தா தான் ஞாபகம் இருக்கும் Okay well. thank you students